குடியேற்றம் செய்யப்பட்டு 10 வருடங்களாகியும் அடிப்படை வசதிகள் ஏதுமற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர் திருகோணமலை வேதந்தீவு மக்கள். மூதூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வேதந்தீபு கிராமத்திலிருந்து 1990 இடம்பெயர்ந்த மக்கள் 2008 மீண்டும் சொந்த நிலத்தில் குடியேறினர். வேதந்தீபு கிராமத்தில் சுமார் 90 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவ்வாறு மீள்குடியேறிய மக்கள் குடிநீர், வீடு மற்றும் வீதி போன்ற அடிப்படை பிரச்சினைகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். இதனை விட யானைகளின் நடமாட்டத்தினால் பெரும் அச்சத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். நாங்க இந்த ஆனை பிரச்சனை ராப்பாட்ட நேரத்தில் ஆனை விடுவில சரியான கஷ்டமாயி ஒரு இல்லடம் இல்லை எங்களுக்கு. சின்ன பிள்ளைகள்லாம் வச்சுக்கணும், அங்கே கிடக்கும் குழந்தை பிள்ளைகள்லாம் விட்டு ஆப்பாட்டா அப்படியே அப்படியே காவல் தான். கரண்ட் இது இல்லைந்து ஆனையில் வந்தாலும் ஆனை வருது, எல்லாத்தையும் அழிக்குது, உடைக்குது, எல்லாம் செஞ்சுட்டு போகுது. எங்களுக்கு கரண்ட் இல்லை, இதுல ஒரு வலுப்பு போட்டு தான் சொன்னாலும் அந்த வலுப்பு போட்டு தராங்க இல்லேந்து. வேதந்தீவிலிருந்து மூதூர் நகருக்கு செல்லும் தரைவழி பாதையில் கலப்பு கடல் காணப்படுவதால் சுமார் 40 மீட்டர் தூரத்துக்கு இழுவை பாதை மூலம் பயணிக்க வேண்டியுள்ளது. இதன் காரணமாக இரவு நேரத்தில் அச்சத்துடன் பயணிப்பதாகவும் நோயாளிகளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் கஷ்டங்களை எதிர்நோக்குவதாகவும் மக்கள் கூறுகின்றனர். இந்த பாலத்தை செஞ்சுருந்தா எங்களுக்கு இவ்வளவு நன்மையாக இருக்கும். இவ்வளவு சோமில் ஆளை கொண்டு போகணும் மிஞ்சிருந்து இரவில் இன்னும் நடந்துட்டு என்ன கொண்டு போகிறேன். இப்போ இரவு வந்து 10 மணி மணி அங்கே காத்துக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி இங்கே ஒரு சோமில்லைன்னு சொன்னால் எப்படி நாங்கள் கொண்டு போய் அங்கே அழகும்ல. பாதை இல்லை எங்களுக்கு, நாங்கள் எங்களோட சொந்த வள்ளத்தில் தான் கரப்படுறோம். காத்து காலத்துல எல்லாம் வலிச்சு வர கஷ்டம். நான் ஒரு பெண்ணாக இருந்தோம், நான் வலிச்சு தான் இந்த திசைக்கு வர்றது. போக்குவரத்து பிரச்சனை இந்த பாதை இல்லை எங்களுக்கு. முதல் ஒரு சின்ன ஒரு தோணியை வச்சுட்டு நாங்கள் அக்கறைப்படுறோம். ஒரு ஆள் போனோம்னா அடுத்த ஆள் போகலாது, அடுத்த ஆள் வந்தால் அடுத்த ஆள் போகலாது. ஒரு குழந்தை பிள்ளைக்கு சோமில் இருந்தாலும் கொண்டு போகலாது அவசரத்துக்கு.